தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்க சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி சென்டாக் அப்படின் இந்த கமிட்டியில் வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன், அதாவது நான் நீட் கோர்சஸ் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 31ஆம் தேதி ஆகஸ்ட்டோட லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 7ஆம் தேதி 2021 இது வரைக்கும் வந்து நமக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருந்து, ரெண்டாவது நிறைய பேர் கேட்டும் இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த முடிவை எடுத்ததாக வந்து அந்த கமிட்டி சொல்கிறாங்க. ஸோ அதற்குரிய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது ஒன்று. இரண்டாவது அப்டேட் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க, எம்எஸ்பி ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், புதுச்சேரியை சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க புதுச்சேரியை சேர்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன செய்யணுன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன் காப்பி இருக்கு இல்லையா, ஒரு காப்பி கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வந்து சென்டாக் ஆஃபீஸில் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது சென்டாக் ஆஃபீஸ் புதுச்சேரி, அங்கே எங்கன்னா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி புது பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறது, பெக்கில் போயிட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எதுக்குள்ளேன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. அதே போல் ஸ்போர்ட்ஸ் எம்என்ஸ்பி கேண்டிடேட் வந்து காரைக்கால் ரீஜனில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இவங்க எங்கே போய் அதே அப்ளிகேஷன் காப்பி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து இவங்க வந்து டைரெக்டாக போயிட்டு அதே செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே 5 மணிக்குள்ளே இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பாரதியார் பல்கலைக்கூடம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு கொடுத்துருந்தாங்க. சென்டெக்னுடைய அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், ஆகஸ்ட்லேயே கொடுத்துருந்தாங்க 21ஆம் தேதி. பாரதியார் பல்கலைக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து மியூசிக் டான்ஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் இதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்குரிய அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த லிங்க்கில் கிளிக், அதாவது டு அப்ளை கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது, நீங்கள் வந்து சென்டெக்கோட வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை டீட்டெயிலை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ், அது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மியூசிக் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் கிடையாது மியூசிக் சம்மந்தப்பட்டது, வர்க்கல் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கு இல்லையா, இதற்குண்டான படிப்புகள்லாம் படிக்கிறவங்க வந்து இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும், ப்ரௌச்சர்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதோடய டீட்டெயில் எல்லாமே உள்ளே போய் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போக வேண்டியது இருக்கும். இங்கே நியூ யூசர் அப்படின்றக்குலேயே அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணணும். நியூ யூசர் ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில், அகாடமிக் டீட்டெயில் அப்லோடு ஃபைலாம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது வரும். எப்பயுமே ஏற்கனவே நீங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்களா, அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் உண்டு. ஸோ அதனால் இதற்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக படிக்கலாம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா BPA BVA, ஸோ மியூசிக் டான்ஸு விஷுவல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்குரிய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் போய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.